வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் மகத்தான நன்றி. இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். வழக்கம்போல் நீங்கள் ராசிக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் சரியாக வரும். ஜோதிட இலக்கணத்தின் பிரகாரம்தான் வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், பார்வை, நவாம்சத்தின் பலம், ராசியினுடைய பலம் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்துத்தான் நாங்கள் இந்த பலன்களை சொல்கின்றோம். கொரோனா என்கின்ற தாக்கம் நம்மளை விட்டு இன்னும் போகவில்லை. ஆனால் ஆவணி மாதம் சூரிய பகவான் கடகத்திலே இருந்து சிம்மத்திற்கு வருவார். அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை படுங்காலத்தில் இதற்கு ஒரு விடியும் விமோச்சனம் கட்டாயம் பிறக்க ஆரம்பிக்கும் என்பது ஜோதிடம் கூறும் உண்மையாகும். ஆனால் விரைவிலே நமக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் நம் விரைவிலே ராகுகேது பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. அதனாலும் நமக்கு பல விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. அதை நாங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் சொல்ல இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே மாதம் முழுக்க ரெண்டிலே இருக்கின்றார். அவருடன் ராகுகேது சம்பந்தமும் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். 7-11 செவ்வாயும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த புதன் தனக்கு ரெண்டிலே இருக்கின்றார், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 இருக்கின்றார். ராசிநாதன் மிக வலிமையாக இருப்பதினால் உங்களுடைய புத்திசாலித்தனம், அறிவாற்றல், உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் திறமையாலும் உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய அறிவின் மூலமாகவும் சகல விதமான சந்தோஷங்களும் நீங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு முக்கியமான காரணம், ராசிநாதன் ரெட்டிலே இருந்தால் உங்களுடைய சொல்லாலும் உங்களுடைய செல்வாக்காலும் உங்களுடைய இனிய சிந்தனையாலும் செயல்பாட்டாலும் மிகப்பெரிய வெற்றி வரும் என்பது மட்டுமல்லாமல் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பல விதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மதிப்பு மரியாதையும் கட்டாயம் தருவார் என்பது 1 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு சில தங்கு தடைகளோ, ஒரு சில விமர்சனங்களோ, அல்லது கடினப்பட்டு முயற்சி செய்யக்கூடிய நிலைமைகளோ உருவாகும். அதற்கு முக்கியமான காரணம், 12 செவ்வாய் பகவானுடைய பார்வை இருப்பதினால் 1000 தான் குரு பகவான் பார்த்தாலும் அவர் 11 முடியவராக இருந்தாலும் 8 என்ற காரணத்தினாலும் போட்டி போட்டுக்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதே அதனுடைய பலன். ஆக எப்படி இருந்தாலும் வெற்றி உறுதி. அதனால் மதிப்பு மரியாதை, கௌரவம், அந்தஸ்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது என்பதும் கட்டாயம் தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 புதனாகின்றார். அவர் பாவத் பாவம் என்று சொல்வார்கள், அதாவது 2 இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆரம்பத்திலே குரு பகவானுடன் சேர்க்கை, அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் புதன் பகவான் வாங்கியிருக்கின்ற சாரமும் ஆரம்பத்திலே குருவினுடைய சாரமாக இருப்பதினால் 2 குரு பகவான் பார்ப்பதினால் 2 பலன் மிக மிக அற்புதமாக எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ஆனால் தன வருவாய்க்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதற்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 9-10 சனி பகவானுடைய நேரடி பார்வையும் உடன் 4 சூரியனுடைய சேர்க்கையுமே அதற்கு காரணம். உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தன வருமானத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், ஆனந்தம் இருக்கும். ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் பணம் மற்றவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சிந்தனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அளவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படும். அதனால் பல விதமான தலைவலிகளும் ஏற்படும் என்பதே 2 பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அதே வகையில் நண்பர்கள் மூலமாக ஆதரவும் உங்கள் சிந்தனையும் சொல்லாலும் உங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையினுடைய சாதனையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமாக வெற்றி கொடிய நீங்கள் வெற்றியை நீங்கள் அடையலாம். தனப்பிராப்தியின் மூலம் ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகளும் உங்களை தழுவிக்கொள்ள கிரகங்கள் நிச்சயமாக வழிவகுக்கும் என்பதே 2 பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம், அந்த 2 புதனை சனி பகவான் பார்வை செய்வதே அதற்கு முழு காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 சந்திர பகவான் ஆவார். அவர் மாத ஆரம்பத்திலே குருவுடன் இருக்கின்றார். 3 2-5 புதனும் 4 சூரியனும் சேர்க்கை. 3 15 பிறகு 12 இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பார், 9 இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பார். ஆனால் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதோ ஒரு வித சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ, வீண் வேறு செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களிலும் அலைச்சலும் திரிச்சலும் ஏற்படும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இளையவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் தங்கு தடையமாகும். மனங்கள் குழப்ப நிலையும் அடையும். நண்பர்கள் மூலமாகவும் வீண் விரோதங்களும் வீண் விரைய செலவுகளும் ஏற்படும். அவர்களிடத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக பழக வேண்டும். தேவையில்லாமல் சர்ச்சையை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது என்பதே 3 பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 4 சூரிய பகவானாவார். 4 குரு பகவான் பார்க்கின்றார். ஆனால் 4 16 வரை தனக்கு விரயத்திலே இருந்து, அதாவது 3 இருக்கின்றார். அவரை 9 இருக்கக்கூடிய சோழன் பார்க்கின்றார். அதனால் உங்கள் உடல்நிலையோ இளையவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் 50 மேல் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலையோ அல்லது உங்களுடைய தாய் தகப்பனுடைய உடல்நிலையோ சற்று பாதிக்கவே செய்யும். காரணம்,
நாலுக்குடையவர் தனக்கு பன்னெண்டிலே சென்று நாலாம் வீட்டிற்கு ஆறுக்குடைய சனி பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக வைத்திய செலவுகள் வரலாம். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படலாம். நிச்சயமாக நீங்கள் எல்லா வகையிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாத்திரை மருந்து எடுப்பவர்களாக இருந்தால் வேலை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓய்வு கரெக்டாக எடுக்க வேண்டும். அலைச்சல் திரைச்சலை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மற்றபடி இளைஞர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். மற்ற விஷயங்கள் கவனத்தை சிதறவிடக்கூடாது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் 16ஆம் தேதி வரை தான். 16ஆம் தேதிக்கு பிறகு நாளுக்குடைய நாளிலே ஆட்சி பெற்ற காரணத்தினால் நாளுக்கு யோகாதிபதியான குரு பகவான் பார்வையால் உடல்நலம் மனநலம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி பரிபூர்ணமாக அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகள், பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள் உறவுகள் மூலமாக மன சந்தோஷம், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடி வரும். ஒரு சில சுபவீரங்களும் ஆகும். அது அந்த செலவுகளெல்லாம் நீங்கள் சுபவீரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக 16ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் வெற்றியும் லட்சுமி கடாட்சமும் கட்டாயம் உங்களை தருணும் என்பது 4ஆம் வீட்டு பலன் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்றது. மனம் ஏதோ வரையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். உங்களுடைய ராசிக்கு 5க்குடையவர் புதன் பகவான் இருக்கின்றார். அவர் தன் வீட்டிற்கு ஆரம்பத்திலே 11ஆம் தேதியிலே 4க்குடைய சூரிய பகவானுடன் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்வில் வளர்ச்சி பணி அவரவர் வயதுக்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லலாம். அது சிறுவர்களாக இருந்தால் கல்வித்துறையில் மேம்பாடாக இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அல்லது திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றி அடையும். தொழிலோ வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் வளர்ச்சி அடையும். அவருடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மனமும் கட்டாயம் சந்தோஷம் அடையும். ஆனால் சுபவீரங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது. மூலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 17ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதியிலே வருவார். அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்பார். தான் வீட்டிற்கு 12ஆம் தேதியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ சுபவீரங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ அவர்கள் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகளும் சரி அல்லது அதிகமாக வயதானவர்களாக இருந்தால் உங்கள் பேரம்பேத்திகளுக்கும் வளர்ச்சி அவருடைய வாழ்வில் வளர்ச்சியும் வசந்தமும் உண்டு. அதை கண்டு உங்கள் மனம் கட்டாயம் மகிழ்ச்சி அடையும். அதற்கு முக்கியமான காரணம் 5க்குடைய புதன் பகவானை பூர்வ புண்ணியக்காரனாகிய குரு பகவான் நேரடியாக பார்வை செய்வதால் ஏதோ ஒரு புண்ணியவசத்தால் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் ஆசைகளும் கனவுகளும் கட்டாயம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6க்குடையவர் சுக்கர பகவானே ஆகின்றார். அவர் ராசிக்கம் அதிபதி 6க்கம் அதிபதி. தான் வீட்டிலிருந்து 9ஆம் தேதியிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ராகுகேது குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டின் பலனாக போட்டியோ பொறாமைகளோ வம்பு வழக்குகளோ கடன்களோ உங்களை பெரிதாக பாதிக்காது. ஆனால் உங்களுடைய சொல்லினால் தேவையில்லாமல் வம்புகளோ வழக்குகளோ தேவையில்லாமல் விமர்சனத்திற்கு நீங்கள் ஆளாகலாம். அதாவது நல்லதோ கெட்டதோ நடப்பது உங்களுடைய சொல்லை வைத்து தான் என்பதே 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. நீங்கள் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை அறிந்து பேசினால் பிரச்சனை இருக்காது. தேவையில்லாமல் விஷயங்களை தலையிட்டால் நிச்சயமாக அவப்பெயர் வரும் என்பதே 6ஆம் வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கை செய்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 7க்குடையவர் செவ்வாய் பகவான். அவர் தான் வீட்டிலிருந்து 5லும் 7க்கு 11லுமே இருக்கின்றார். 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்க்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கணவன் உழைப்பில் அன்பும் அரவணைப்பும் மிக அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சற்று கூடுதலாக முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமணமாகும். ஏற்கனவே பேசி முடித்து வைத்திருப்பவர்கள் நல்ல முறையிலே திருமணத்தை செய்து கொள்ளலாம். நண்பர்கள் மூலமாக பல விதமான ஆதாயங்களும் உண்டு. பயணங்கள் உண்டு. அந்த பயணத்தால் மிகப்பெரிய வெற்றியும் உண்டு. சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். நண்பர்கள் வகையில் ஒரு சிலர் புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ இல்லது ஏற்கனவே தொடங்கி வைத்த தொழிலை முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்வதற்குண்டான ஆயத்த பணிகள் கட்டாயம் ஈடுபடலாம். பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12க்கு வருவார். அப்பொழுது குரு பகவான் பார்வையை வாங்குவதனால் 7ஆம் வீட்டின் மூலமாக கணவன்மனைக்குள்ளோ அல்லது பிள்ளைகள் வகையிலோ சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதான சுபவீரங்களாக இருக்கும் என்பது தெளிவாகின்றது. உங்களுடைய ராசிக்கு 8க்குடையவர் குரு பகவானாக இருக்கின்றார். 8க்குடையவர் 8லே இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் 8ஆம் வீட்டு பலன்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது. அதற்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ திடீர் அதிர்ஷ்ட யோகமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தருளாம் என்பதே 8ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9க்குடையவர் சனி பகவானாக இருக்கின்றார். 9க்குடையவர் 9லே இருப்பதினால் தந்தையினுடைய பரிபூர்ணமான அருளும் அவருடைய ஆசையும் உங்களுக்கு உண்டு. உங்கள் தந்தை வர்க்கத்தின் மூலமாக எல்லா விதமான ஆதரவும் உண்டு. இந்த காலகட்டத்தில் முன்னோர்களது சொத்துக்களோ அல்லது அவர்களால் பணங்களோ நகைகளோ அல்லது அவருடைய செல்வாக்கால் பட்டமோ பதவியோ புகழோ ஏதோ வகையில் கட்டாயம் உங்களை தழுவும் என்பது உண்மை. அதே வேளையில் 16ஆம் தேதி வரை சூரிய பகவானும் சனி பகவானும் நேரடியாக பார்த்துக் கொள்வதால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்த வகையில் பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் விரோதங்களும் மீன் வெறிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. நீங்கள் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் 16ஆம் தேதி வரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும்
உங்களுடைய தெய்வ இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ உங்களை கட்டாயம் தருணும் என்பதே உண்மை. உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவர் அவரே சனி பகவானே ஆகின்றார். தான் வீட்டுக்கு அவர் விரயத்தில் இருந்தாலும் இரண்டும் சனி பகவான் வீடு என்பதனால் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி பணிபுரிவர்களுக்கும் சரி வேலைச்சுமை பலு அதிகமாக இருக்கும். அதற்குண்டான பலன்கள் கட்டாயம் நடக்கும். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடியாக தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வம் செல்வாக்கும் மதிப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகின்றது. உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் குருபவன் ஆகிறார். அவர் எட்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதனுடைய தொடர்பால் பதினோராம் வீட்டு பலன் மூன்று வழியிலே உங்களுக்கு வெற்றி தரும். இருந்தாலும் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் அவர்களால் வீண்வெறிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எந்த வெற்றியாக இருந்தாலும் உடனடியாக இல்லாமல் சற்று காலதாமதமாக அதாவது போராட்டத்திற்கு பிறகு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக வெற்றி தருவது உண்மை. அதே வேளையில் பிள்ளைகள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் ஒரு சில அதிர்ஷ்டம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது என்பதும் உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடையவர் செவ்வாய் பகவானே ஆகின்றார். அவர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே ஆட்சி பெற்று உங்களுடைய குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய வில செலவுகள் எல்லாம் சுபவிரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது கணவன் வகையிலோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வகையிலோ அந்த செலவுகள் அமையும் என்பது தெளிவாகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாத பலன்கள் ஒரு சில சங்கடங்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் தனப்பிராப்தியும் வெற்றியும் தொழில் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரகாசமான நம்பிக்கையும் உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தும் என்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் ரிஷபராசிக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். COVID-19 என்ற காரணத்தினால் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம். அதனால் திருக்கோயில்கள் கூட குறிப்பாக தமிழகத்தில் திறக்கவில்லை. அதனால் நீங்கள் கூடுமான அளவு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து ஸ்தானம் செய்துவிட்டு சூரிய பகவானை கிழக்கு முகம் நோக்கி கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் ராம மந்திரத்தையும் சிவமந்திரத்தையும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் குறைந்தது 20 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் வரை நீங்கள் மனதார பாராயணம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான மனசாந்தியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான சாஸ்திர ரீதியான உண்மையாகும். நாம் மிக பெரிய சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். விரைவில் அந்த சோதனைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறி சாதனைகள் கட்டாயம் பிறக்க ஆரம்பிக்கும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பரிகாரமாகும். உங்களில் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தனப்பிராப்தி ஏன் வருகிறது, சகோதர ஒற்றுமை, கணவன் மனை உறவு, வீடு வண்டி வாசல் வாகனம் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் உண்டான கிரகங்கள் எப்படி பலமடைகின்றன, எப்படி சில பேர் மட்டும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகின்றார்கள், ஒரு சிலரால் ஏன் முயற்சி செய்தும் முடியவில்லை என்று பலவிதமான நுட்பமான ஜோதிட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிய வீடியோக்கள் அடுத்த நொடியே உங்களுக்கு வந்துவிடும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.